हरे कृष्णा उग्रम वीरम महाविष्णुम ज्वलंतम सर्वतोमुखम नरसिंहम भीषणम भद्रम मृत्योर मृत्युम नमाम्यहम यदि दाशिसे मे कामान वराम स्तंभर दशब कामानाम हृदयम अशमरोहम भवदस्ते वृणे वरम ओम नमो भगवते नरसिंहाय नमस्ते जस्तेजसे आविर आविर भव वज्रनक वज्रदंश्र कर्माशयान रंदय रंदय तमो ग्रस ग्रस ओम स्वाहा अभयम अभयम आत्मनि भूयिस्ता ओम श्रम। இன்னைக்கு நரசிம்மர் அவதரித்த நன்னாள். இந்த நாள்ல நம்ம நரசிம்மரை பற்றி நரசிம்மருடைய சிறப்புகளை பற்றி பார்ப்போம். நரசிம்மர் வந்து ரொம்ப பெரிய லீலைகள்லாம் பண்ணல. நரசிம்மர் கொஞ்ச நேரத்துக்காக தான் வந்தார். ஆனாலும் அவரை பிரசித்தமாக நம்ம எல்லாம் வணங்குறோம். நம்ம சம்பிரதாயத்துல நரசிம்மருக்கு ஒரு சிறப்பு உண்டு. நிறைய பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள் இருக்கு, எவ்வளோ அவதாரங்கள் இருக்கு. அதுல மிக மிக முக்கியமா கொண்டாடப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர், ராமர், நரசிம்மர், சைத்தன்ய மகாபிரபு. இதுல நரசிம்மர் கிருஷ்ணர், ராமர், சைத்தன்ய மகாபிரபு எல்லாம் லீலைகள், பல வருடங்கள் லீலைகள் புரிந்தாங்க. ஆனா நரசிம்மர் சில மணி துளிகள் தான், சில மணி நேரங்கள் தான் வந்தார். ஆனா அவருக்கு ஏன் எவ்வளவு சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு சிறிய பக்தனை காப்பாத்துறதுக்காக பெரிய அவதாரம் எடுத்தார். ஒண்ணு. ரெண்டாவது, அவர் வந்து பகவான் பக்தர்களை காப்பாற்றுவார், பகவான் பக்தர்களுடைய வாக்கை நிறைவேற்றுவார். இப்ப இங்க நரசிம்மர் வந்து பிரலாதன் என்ன சொன்னா, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு பிரலாதன் சொன்ன வார்த்தைய பகவான் நிறைவேற்றுறதுக்காக வந்தார். மேலும் நரசிம்மருக்கு அழகர் அப்படின்னு பேரு. அழகர் அப்படின்னா நரசிம்மர் தான். நரசிம்மர் அழகா, எல்லாரும் பயப்படுவாங்க. அபக்தர்கள்லாம் நரசிம்மரை பார்த்தா பயப்படுவாங்க. அப்படி அழகர்ன்ற பேர் அவருக்கு எப்படி வந்ததுன்னா, அழகு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா செயலை பொறுத்துதான். ஒருத்தர் நல்லவங்களா இருந்தா அவங்கள பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்தா அழகா இருக்கிற மாதிரி தோணும். நமக்கு பிடிச்சவங்க, நம்ம குழந்தைகள். அழகுன்றதே அந்த குணத்தையும் நம் சம்பந்தத்தையும் கொண்டதுதான். அப்படி பாக்குறச்ச நரசிம்மர் தான் அழகு. ஏன்னா பக்தர்களை காப்பாத்துறதுக்கு, ஒரே ஒரு பக்தனை காப்பாத்துறதுக்கு ஓடி ஓடி வந்தார். அதனால பக்தர்களுக்கு எல்லாருக்கும் அழகானவர் யாரு அப்படின்னா நரசிம்மர் தான் தோணும். பகவான் எதுக்கெல்லாம் வராரு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு எதுக்கு வராரு, எதா எதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானாம் ஸ்ருஜாம்யஹம். எப்பெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குதோ அப்பெல்லாம் பக்தர்களை காத்து தீயவர்களை அழிப்பதற்காக வரார். முக்கியமா பக்தர்களை காக்கிறதுக்கு தான் வரார். ஏன்னா தீயவர்கள் எப்போ எல்லா காலகட்டத்திலயும் இருக்கிறாங்க. அவர்களை அழிக்கிறதுக்கு அங்கிருந்து இங்க வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனா பக்தர்கள் தொல்லப்படுறாங்களே, ஆன்மீக வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு வாழற பக்தர்களுக்கு தொல்லை தரும் அசுரர்களை அவர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தணும் இல்லையா, அதனால வர்றார். சோ இந்த பிரபுபாதர் நம்முடைய இயக்கத்துல, நம்முடைய கௌடிய சம்பிரதாயத்துல நமஸ்தே நரசிம்மாய பாடுறோம். அதுக்கு வந்து பக்தர்கள் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, நரசிம்மர் பக்தி விக்ன விநாச, பக்திக்கு வர தடைகளை நீக்குபவர் நரசிம்மர். நம்ம பிரசித்தமா நம்முடைய குருவை பாதுகாக்கவும், நமக்கு பக்திக்கு நம்ம இயக்கத்துக்கு வர தடைகளை நீக்குவதற்கும் தான் முக்கியமா வந்து இந்த நமஸ்தே நரசிம்மாய பாடுறோம் தினமும். இது ரொம்ப பிரசித்த பெற்ற பாடல், எல்லா பக்தர்களுக்கும் பிடிச்ச பாடல். நரசிம்மர் இன்னொரு காரணம் பக்தர்களை காக்கிறதுக்கு வரார். இன்னொரு காரணம் எதுக்கு அவர் வந்தார்னா, இரண்யகசிபு வந்து என்னை யாரும் வெல்ல முடியாது, நான் தான் பகவான் அப்படின்னு கர்வம் கொண்டிருந்தான். அந்த கர்வத்தின் விளைவுதான்
அவன் வந்து தவம் செஞ்சு பகவானை வந்து பிரம்மதேவரை என்ன வரம் கேட்டான்னா, யாராலும் என்ன கொல்லக்கூடாது, நான் சாகாவரம் பெற வேண்டும். பிரம்மா சொல்றாரு, எனக்கே சாவு இருக்குப்பா, நானே சாக போறேன், நீ வந்து உனக்கு அந்த வரத்தை என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்ற. அப்ப இரணிகஷிப்பு நினைக்கிறான், நான் ஒரு அறிவாளித்தனமா ஒரு எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு வரம் கேட்டா எனக்கு சாவே வராத மாதிரி ஒரு வரம் கேட்டுடலாமே அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார். தான் அறிவாளின்ட்டு அறிவாளியை விட பெரிய அறிவாளி இருக்கிறார். இந்த அறிவுக்கே மூலம் பகவான் அப்படின்றதெல்லாம் அறியாமை நமக்கு தெரியல இரண்யகசிபுக்கு. இதை விட அறிவாளி அவர் இருக்கிறார். அவரால எந்த விஷயத்தையும் தாண்டி வந்து கொல்ல முடியும்னு தெரியாது. அங்க அந்த இரண்யகசிபுனுடைய கர்ப்பத்தை அடக்கணும்னு வர்றார். நிறைய பேருக்கு தோணும், இப்ப அபக்தர்கள்லாம் நரசிம்மரையோ ஜெகநாதரையோ பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் அது அந்த பகவான்ல இருக்கிற இனிமைய பார்க்க முடியாது. சட்டு புட்டு நரசிம்மரை காமிச்சிங்கன்னா அந்த பகவான் பத்தியே தெரியாத அப்படின்னு அலறாங்க. ஆனா அவங்க இந்த நாஸ்திகர்கள் எல்லாம் கேக்குறாங்க, என்ன இது உங்க பகவான் வந்து இப்படி எப்படியோ இருக்கு கோர ரூபத்துல எல்லாம் வராரே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்கல்ல. அதுக்கு பதில் ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பகவான் தன்னிச்சையானவர், அவர் எந்த ஒரு ரூபத்தையும் எடுக்க கூடியவர், அதனால அவருக்கு வந்து சட்டத்திட்டம்லாம் நாம போட முடியாது. அவருடைய விருப்பம் அவர் எப்படினாலும் வருவார். அவர் நம்மால படைக்கப்பட்டவர் இல்ல. நிறைய நாஸ்திகவாதிகள்லாம் நீங்க தானே பகவானை செதுக்குறீங்க, நீங்க தானே பகவானை உருவாக்குறீங்க அப்படின்லாம் நாஸ்திகவாதிகள் சொல்றாங்க. ஆனா அது உண்மை அல்ல. ஏன்னா பகவானை நாம படைக்கல, பகவான் இருக்கிறார், அவர் அருள் கூர்ந்து நமக்கு வந்து விக்கிரகத்துல இறங்குறார். இல்லைன்னா முடியாது. இப்ப இங்க மாயாப்பூர்ல இருக்கிற நரசிம்மர் பாத்தீங்கன்னா, சாதாரண மனிதனால சாதாரணமாக அவரை வடிவமைக்க முடியாது. அந்த அதனால அதற்காக பிரத்யேகமாக சக்தி ஊட்டப்பட்ட ஒருவரால் தான் அதை மாதிரி செய்ய முடியும். நீங்க பாத்தீங்கன்னா நரசிம்மர் இந்த அலங்காரத்தோட பாத்தீங்கன்னா அவருடைய திருவுருவத்தை நல்லா பார்க்க தரிசிக்க முடியாது. அவருக்கு எட்டு கைகள், அந்த சிங்க முகம் அதுல இருக்கிற பிடரி இருக்கு, நாக்கு வெளி இருக்கு, கண்கள் ரொம்ப சிவப்பாக இருக்கிறது, கைகள்லாம் கூர்மையான கைகள். அப்பதான் வந்து தூணல இருந்து எகிரி குதிச்ச நரசிம்மர், உக்ர நரசிம்மர். இந்த உக்ர நரசிம்மரை வடிவமைக்கிறதுக்கு அந்த சிற்பி ஒத்துக்கல, மாயாப்பூர்ல இருக்கிற நரசிம்மரை வடிவமைக்க சிற்பி ஒத்துக்கல. ஏன்னா அந்த உக்ர நரசிம்மரை வழிபடுவதற்கு பிரத்யேகமாக தூய பிரம்மச்சாரிகள் வேண்டும். அதுல வந்து அனுஷ்டானங்கள்லாம் ரொம்ப கவனமா கவனிக்கணும். சாதாரணமா எளிமையா பூஜை எல்லாம் பண்ணிட முடியாது, அதற்குரிய விதிகள்லாம் இருக்கு. அதனால அந்த சிற்பி வந்து அவ்வளவு சுலபத்துல சம்மதிக்கல. ஆனா இங்க இஸ்கான் பக்தர்கள் மிகவும் கவனத்தோட வழிபடக்கூடியவர்கள், ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் தெரிந்தவர்கள். அதுவும் மாயாப்பூர்ல, இது கருணை வாய்ந்த தேசம். இங்க மகாபிரபு வந்து கருணையை அள்ளி கொடுக்கிறார். மாயாப்பூரே வந்து ஆதர்ய தாம் அப்படின்னு சொல்றாங்க, கருணை மிகுந்த இடம். இந்த கருணை மிகுந்த இடத்துல அவதரித்தது சைத்தன்ய மகாபிரபு. அப்ப அந்த சைத்தன்ய மகாபிரபு கருணையத்தான் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். கருணையை அள்ளி கொடுக்கும் சைத்தன்ய மகாபிரபுனுடைய அதே பாவனையை அங்கிருக்கும் அனைத்து தெய்வங்களும் எடுத்துப்பாங்களாம். இதை கருத்தில் கொண்டு சிற்பி சரி நிட்டார். ஏன்னா இப்ப இங்க உக்ர நரசிம்மர் தான், ஆனா வந்து அவருடைய செயல்ல அவர் கருணை வாய்ந்தவர். அதனால இங்க மாயாப்பூர்ல இந்த உக்ர நரசிம்மரை ஸ்தாபனம் பண்ணிட்டாங்க. பண்ணி ஆனா அவருக்கு எல்லாமே நடக்குது, சரியா நடக்குது. அவருடைய மிக சிறந்த ஒரு பக்தரை இப்பதான் நம்ம இழந்தோம். அவரை பற்றி அனைத்து பக்தர்களும் அறிந்திருப்பீர்கள். பகவான பார்க்க போகும்போது அவருடைய பக்தரும் அங்க சிறப்பாக இருந்தார். 45 வருடங்கள் பங்கஜஹரி பிரபு நரசிம்மருக்கு மிக சிறப்பாக வழிபாடு நடத்தி இப்ப நரசிம்மர்கிட்டே போயிட்டார். செவ்வாய்க்கிழமை நரசிம்மருக்கு உகந்த நாள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அவர் போனதும் செவ்வாய்க்கிழமை. பங்கஜஹரி பிரபு போனதும் செவ்வாய்க்கிழமை தான்.
பகவானுடைய சித்தம் தன்னுடைய பக்தனை தன்னோட வச்சுக்கணும்னு நினைச்சார். அதனால அவரை கொண்டு போயிட்டார். ஆனா 45 வருட காலம் அவருக்கு மிக சிறப்பாக வழிபாடு செஞ்சார். காலையில அந்த சங்கூதி அந்த 7 மணிக்கு நடக்கக்கூடிய ஆர்த்தியில வந்து அவர் பகவானுக்கு காட்டுற ஆர்த்திய அழகோ அழகு. அதை காண 1000 கண்கள் வேணும். பக்தர்களுக்கு மிகப்பெரிய வேதனையாகத்தான் இருக்கிறது. பங்கஜாரி பிரபு அங்கு இல்லையே, நரசிம்மருக்கு வழிபாடு செய்வதற்கு இல்லையேன்றது நமக்கு வந்து பெரிய துன்பத்தை தருகிறது. ஆனால் பகவானுடைய சித்தம் என் பக்தன் என்னோட இருக்கட்டும்னு கொண்டு போயிட்டார். நரசிம்மர் இங்க பிரசித்தமா வந்தது பக்தர்களை காப்பாற்றுவதற்கு. நிறைய கொள்ளைக்காரர்கள்லாம் வந்து மாயாப்பூரம் வந்து தாக்குனாங்க. நரசிம்மர் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி தொல்லைகள் ஏதும் இல்லாமல் அமைதியாக நடக்கிறது. நரசிம்ம அவதாரத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து அவர் பயங்கரமா இருக்கிற மாதிரி தோணுது. அது வந்து அபக்தர்களுக்கு எப்படி சிங்கம் வந்து மற்ற விலங்குகளுக்கு வந்து பயங்கரமா இருக்கும், ஆனா தன்னுடைய குட்டிகளுக்கு அது வாரி அணைக்கும் தாயாக இருக்கிறது. அதே போல நரசிம்மர் மற்றவர்களுக்கு தான் பயம் காட்டுறவர், நமக்கெல்லாம் அவர் வந்து தந்தை அன்னை. அப்போ வந்து இங்க ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, நரசிம்மர் வந்து ஒரு கண்ல பக்தனுக்கு அன்பு பாலிக்கிறார், ஒரு கண்ல பக்தனுக்கு வந்து கருணையை காட்டுறார், ஒரு கண்ல அபக்தர்களை கோபமா பாக்குறார். அவருடைய அவதாரம் வந்து பக்தனுக்கு கருணை காட்டவும் அபக்தனை அழிக்குவதற்கும் வந்திருக்கிறார். எப்போ வந்து தன்னுடைய இப்ப பாருங்க, பிரலாதனுக்கு வந்து வாழ்க்கை முழுக்க பாதுகாப்பு கொடுத்தார். எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுத்தார். ஒரு கணம் வந்தது, அப்ப அங்க அவர் வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு கணம் வந்துருச்சு. பாருங்க, இரண்யகசிபு பிரலாதனை கேக்குறாரு. பிரலாதனை வந்து எவ்வளவு தொல்லை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தொல்லை, எவ்வளோ கஷ்டம் கொடுக்க முடியுமோ, ஏன்னா விஷ்ணுவை நீ வணங்குறதுனால நீ எனக்கு மகனே இல்லைன்னு சொல்லிட்டு விஷம் கொடுத்தான், மலை மேலேருந்து தூக்கி அடித்தான், கடல்ல தூக்கி விசிறி அடித்தான், பாம்புகள் நடுவில் போட்டான், நெருப்பில் போட்டான், யானையை விட்டு மிதிக்க வச்சான், இப்படி என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சான். அதுலெல்லாம் தப்பிச்சு தப்பிச்சு வந்து பிரலாதர் நிற்கிறார். அப்ப இரண்யகசிபு கடைசியில கூப்பிட்டு கேக்குறான், உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம், உனக்கு எங்க இருந்து இவ்வளவு சக்தி வந்தது? ஏன்னா இரண்யகசிபுக்கு வந்து மிகப்பெரிய அசுர பலம் இருந்தது. இந்த உலகத்தை சுகிக்க வேண்டும், அதனால்தான் பேர் இரண்யகசிபு. இரண்ய அப்படின்னா தங்கம், கசிபுனா மிருதுவான மெத்தை. அப்ப எனக்கு வந்து ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு பணம் காசு நிறைய வேணும், பெண் சுகம் வேண்டும், அதான் இரண்ய கசிவு, படுக்கை சுகம் வேண்டும். அது ரெண்டும் ரொம்ப அளவுக்கு அதிகமா வேணும். ஆனா இதெல்லாம் நிரந்தரம் இல்லாததுன்னு தெரியல. மிகப்பெரிய தவம் இருக்கிறான். அந்த மாதிரி தவம் வரலாற்றுல யாருமே இல்லையாம். அவ்வளோ பெரிய தவம் இருக்கிறதுக்கு சக்தியா பிரம்மதேவர் ஆச்சரியப்படுறார், என்னப்பா இவ்வளோ பெரிய தவம் யாருமே பண்ணலையே, இந்திராதி தேவர்கள் கூட பண்ணலையே, அவ்வளவு சக்தி. ஏன்னா அதற்கு காரணம் அந்த அளவுக்கு புலன் இன்பத்தின் மீது ஆசை. சில சமயம் பார்த்தீங்கன்னா பௌதிகவாதிகள் ஆன்மீகவாதிகளை விட நிறைய தவம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்றார் பிரபுபாதர். நெருப்பு சட்டி தூக்கி ஓடுவாங்க, நெருப்பு மேல நம்ம ஓடுவாங்க, அழகு குத்திக்குவாங்க, இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து அந்த புலன் இன்பத்தின் மேல ரொம்ப பற்று, அதுக்காக இதை அடையணும்ன்றதுக்காக அதெல்லாம் செய்யறாங்க. ஆனா எப்ப வந்து தூய்மையான முறையில இந்த கலியுகத்துக்கு ஏத்த நாம உச்சாடனம், நாம சங்கீர்த்தனம் செய்து உண்மையான தூய்மையான இதயத்தோட பகவானை வழிபட்டோம்னா இந்த மாதிரி மிகப்பெரிய கடுந்தவம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் கிருஷ்ணர் கேட்கல. உண்மையான இதயத்தை தான் கேட்கிறார், தூய பக்தியை தான் கேட்கிறாரு. நீ மாலையில இருந்து இந்த இதுல இமயமலையில பாத்தீங்கன்னா இப்ப கூட இருக்கிறாங்க அப்படி தவம் செய்யறவங்க எல்லாம். உடல்ல ஒரு துணி கிடையாது, வெறும் கோமணம் தான். அந்த ஐஸ் கட்டி இப்படி இப்படி தள்ளிட்டு அந்த ஐஸ் தண்ணி எடுத்து குளிக்கிறார். ஒருத்தர் குளிச்சுட்டு அங்கேயே வாழறாரு.
ஆனா இதெல்லாம் கேட்கல. அப்படிப்பட்டவர் வந்து கிருஷ்ணருடைய கவனத்தை கவருவாரா அப்படின்னா இல்ல. ஏன்னா அவருக்கு உள்நோக்கம் வேற, அவருடைய உள்நோக்கம் வேற. ஆனா பக்தர்களுடைய உள்நோக்கம் எந்த பிறவிலையும் எங்க பிறவி எடுத்தாலும் எப்படி இருந்தாலும் பகவானை திருப்தி பண்ணணும்ன்றது பக்தர்களுடைய உள்நோக்கம். இந்த நோக்கத்துல வந்து அவங்க வந்து வேறுபடுகிறார்கள். அப்போ ஒருத்தர் வந்து நிறைய தவம் பண்ணா அவங்களுக்கு அவர்களை கிருஷ்ணருக்கு பிடிக்குமானா இல்ல. ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா பகவானுக்கு இரண்யகசிபுவை தான் பிடிச்சிருக்கணும், ஏன்னா அவ்வளவு பெரிய தவம் பண்ணான். ஆனா உள்நோக்கம் வேற. பிரலாதன் அவ்வளவு தவமே பண்ணல, நம்பனான் பகவான் என்னை கண்டிப்பாக காப்பாற்றுவர், அவ்வளவுதான். அந்த தீவிர நம்பிக்கை, பலமான அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனாலதான் இரண்யகசிபு கேக்குறான் பிரலாதன், என்னை விட நீ சக்திமானாக இருக்கிறாயே, எப்படி உனக்கு எங்கிருந்து சக்தி கிடைச்சது? சாதாரணமா அமைதியா பதில் அளிக்கிறார் பிரலாத் மகாராஜர். உங்களுக்கு எங்க இருந்து சக்தி கிடைக்குதோ அதே இடத்துல இருந்தா எனக்கும் கிடைக்குது சக்தி. ஏன்னா எல்லாத்துக்கும் மூலம், ஆதி மூலம் பகவான். அதனால உங்களுக்கு எங்க கிடைக்குதோ அங்கிருந்தா எனக்கும் சக்தி கிடைக்குது. நீ விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்றியே, நாராயணா நாராயணான்னு சொல்றியே, அந்த நாராயணா எல்லா இடத்துல இருக்கிறாரா? கண்டிப்பா இருக்கிறார். இந்த தூண்ல இருக்கிறாரா சட்டுன்னு கேள்வி வருது. ஆமா இருக்கிறார், இருப்பார். அவர் எல்லா இடத்திலும் சர்வ வியாபி. பகவான் வந்து சர்வ வியாபி. அதனாலதான் எல்லாருடைய இதயத்திலும் என்ன ஆசை இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி அவர் பலன் கொடுக்கிறார். சர்வ வியாபி. அப்ப தூண்ல இருந்து தூண்ல இருக்கிறாரா? தூண்ல இருக்கிறார். வருவாரா? வருவார். நான் இப்பவே உடச்சு அவரோட சண்டை போடுறேன் அப்படின்ற வெறித்தனத்தோட இரண்யகசிபு தூணை வெடுக்கும் போது பிரம்மாண்டமான பயங்கரமான சப்தம் கேக்குது. எல்லாரும் ஆட்டி போயிடுறாங்க. அதுல இருந்து நரசிம்மர் வர்றார். அது வரைக்கும் இந்த அசுரர்கள்லாம் இப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான மனித மிருக உருவத்தை பார்த்ததே கிடையாது. அப்படி பயங்கரமா வந்து நிக்கிறாரு. இரண்யகசிபுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இரண்யகசிபு நரசிம்மர் முன்னாடி ஒரு கொசு மாதிரி இருந்தார், அவ்வளவு பெருசா இருந்தாரா நரசிம்மர். அப்ப கூட இரண்யகசிபுக்கு ஒரு அசட்டு தைரியம், சண்டை போடுறான். அந்த சண்டைய வர்ணிக்கிறாங்க பாகவதம்ல, ரொம்ப அருமையா இருக்கு. பகவான் வந்து முதல்ல இரண்யகசிபை பிடிச்சிடுறாரு, பிடிச்சிட்டு அப்புறம் விட்டுடுறாரு. விட்டவனா இரண்யகசிபு நினைச்சுக்கிறான் பகவான் என்ன பார்த்து பயந்துட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இரண்யகசிபு என்ன பண்றான், திரும்பி ரொம்ப வேகத்தை திரட்டின்னு வந்து சண்டை போடுறான். எப்ப இரண்யகசிபு கீழே விட்டாரோ அப்ப தேவர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பயம் வந்துருது. ஏன்னா இவன் வந்து எங்க திரும்பி நம்மள எல்லாம் பாடாப்படுத்துவானோ அப்படின்னு ஒரு பயம். இந்த சிங்கம் என்ன பண்ணுமா, மிருகங்களை பிடிக்குமா, பிடிச்சிட்டு கொஞ்சம் அப்படி விட்டுருமா விளையாட்டோம் அப்படின்ட்டு. அதே போல நரசிம்மர் வந்து பிடிச்சு விடுறார், சரி கொஞ்ச நேரம் விட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. கருடாழ்வார் கூட அப்படி பண்ணுவாராம், பாம்புகளை பிடிச்சு அப்படி விடுவாராம், கொஞ்ச நேரம் விளையாடு பரவாயில்ல அப்படின்ட்டு. ஏன்னா அப்புறம் உடனே முடிச்சுட்டா சுவாரஸ்யம் இருக்காதே. அதுக்கப்புறம் அவன் மேல விழுந்து விழுந்து இரண்யகசிபு வந்து சண்டை போடுறான், பகவானை வந்து பகவானை எதிர்க்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா ஒண்ணும் முடியாது, அப்படி சுலபமா இந்த குழந்தைகள்லாம் பொம்மையை அப்படி போட்டு உடைச்சிருமே. என்ன ஒஸ்தியான பொம்மை வாங்கி கொடுத்தீங்கனாலும் ஒரே நிமிஷத்துல அப்படி உடைச்சி தள்ளிடும். அந்த மாதிரி அவர் பொம்மையை தூக்குற மாதிரி எடுத்து சொன்ன வாக்க நிறைவேற்றணும்ல. இப்ப பிரம்மா வந்து வரம் கொடுத்துருக்கிறாரு, அவரு கெட்ட பேர் வரக்கூடாது இல்லையா. அதனால எல்லா அவன் போட்ட எல்லா கட்டளைகளையும் சரிப்படுத்திட்டார். வீட்டுக்குள்ள இல்ல, வெளியே இல்ல, வானத்துல இல்ல, பூமியில இல்ல, எந்த அஸ்திரங்களாலும் கிடையாது, கை நகங்களால கிழிக்கிறார். அவர் மடியில வைக்கிறார், ஏன்னா வானத்துல இல்ல பூமியில இல்ல, மடியில வச்சு கிழிக்கிறார். இத பார்க்கும் போது இவன் இந்துக்கள் கூட என்ன பண்றாங்க, அது எப்படி நரசிம்மர இப்படி கொடூரமா இருந்துட்டாரு, கொடூரமா இருந்துட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வருதே தவிர, அங்க அந்த இரண்யகசிபு பிரலாத் மகாராஜருக்கு செஞ்ச கொடூரங்கள் எல்லாம் புரியல. ஒரு அசுரனுக்கு பகவான் வந்து மரணமாக வருகிறார், அந்த மரணத்திலும் அவனுக்கு நன்மை ஏற்படுகிறது. அன்னைக்கு கேட்டாங்க ஒரு மாதாஜி,
அது எப்படி அசுரர்களை கொல்லுவது கருணை அப்படின்னு அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. எனிவே பதில் நீங்க சொல்றேன். அசுரர்களை கொல்றதுல பல பயன்கள் இருக்கு. ஒண்ணு அவனுக்கே நல்லது பண்ணிக்கல, இருந்தான்னா நிறைய பாவம் பண்ணுவான், இன்னும் பாவம் மூட்டை சேரும், அதுக்கு வந்து பல பல ஜென்மங்கள் கஷ்டப்பட வேண்டி வரும். அவனை கொன்னு அதோட அந்த பாவத்தெல்லாம் நிறுத்திடுறார், மீண்டும் பாவம் செய்யாமல் தடுக்கிறார். அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ரெண்டாவது, பகவானால கொல்லப்பட்ட ஒருவர் பகவானுடைய தாமுக்கு செஞ்சுடுவார், ஆன்மீக உலகத்துக்கு திரும்பிடுவாங்க. இது எவ்வளவு பாருங்க, நாம எல்லாம் எவ்வளவு பக்தி பண்றோம், நமக்கு கிடைக்கல அந்த பாக்கியம். ஒரு அசுரனுக்கு கிடைக்குதுன்னா அந்த அசுரன் யாருன்னா எடுத்துக்கோங்களேன், பகவானை தீவிரமாக தியானிக்கிறார்கள். அதுக்கு உதாரணமா பூத்தனைய சொல்லலாம். பூத்தனை வந்து கிருஷ்ணரை கொல்லணும், கிருஷ்ணரை கொல்லணும், கிருஷ்ணரை கொல்லணும், ஒரு தாய் போல வந்து பாலூட்டி அந்த பால்ல விஷம், பாலூட்டுறது தாய் தானே, அதனால தாய் நிலையை பகவான் அவளுக்கு கொடுத்துடுற. பகவானே வந்து யாரையாவது கொன்னார்னா அவங்களுக்கு வந்து முக்தி. அப்ப அது கருணை இல்லையா? ஒண்ணுமே செய்யாத ஒருத்தருக்கு, அது எதிர்த்து நின்ன அசுரர்களுக்கு கருணை மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா? கொல்றது மேலும் பாவத்தை தடுக்கிறார், ரெண்டாவது முக்தியை அளிக்கிறார், மாபெரும் கருணை. அப்ப நாங்கெல்லாம் அசுரர்களா மாறிடலாமா அப்படின்னு கேள்வி வரக்கூடாது. நம்மால அப்படிப்பட்ட அசுரர்களா ஆகவே முடியாது. பாருங்க இரண்யகசிபு எவ்வளவு பெரிய அசுரன், நம்மால தூய பக்தனாவும் ஆக முடியல, தூய அசுரனாவும் ஆக முடியாது. இரண்யகசிபு பண்ற மாதிரி எல்லாம் நம்ம பண்ணவே முடியாது. சோ அந்த அசுரர்களுக்கும் பகவான் கருணை காட்டுறார். ஏன்னா அந்த கருணையின் மூலம் அவர்கள் முக்தி அடைகிறார்கள், அவர்களுடைய பாவம் குறைக்கப்படுகிறது. பெரும்பாலும் இது வந்து ஆச்சாரியர்களுடைய கருத்து, பெரும்பாலும் பகவானுக்கு எதிராக சண்டை போடுற அசுரர்கள் இவங்க எல்லாம் வந்து பக்தர்கள் தான். அவர் நடத்தும் லீலையில அவங்களுக்கு வந்து அவர்களுக்கு வந்து எதிரி வேஷம், அவ்வளவுதான். அவருடைய லீலைகள்ல அவங்களுக்கு எல்லாம் எதிரி வேஷம். ஆழ்ந்து பார்க்கணும்னா பகவான் வந்து சில விஷயங்களை நமக்கு புரிய வைக்குவதற்காகவும் தெரிவு நம் அறிவதற்காகவும் தான் லீலை புரிகிறார். உண்மையான அசுரர்கள் இப்ப இருக்கிறாங்க பாருங்க கலியுகத்துல, அவர்கள் தான் உண்மையான அசுரர்கள். பகவானுடைய லீலையில வர்ற அசுரர்கள்லாம் கொஞ்சம் பரவாயில்லையாட்டும் தோணுது. ஏன்னா அவர்கள் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணாங்க, ஏதோ ஒரு சமய சடங்கு இருந்தது, பகவானை எதிர்த்தார்கள், லீலைக்காக எதிர்த்தாங்க. இப்ப இருக்கிற அசுரர்கள்லாம் மிகப்பெரிய பயங்கரமான அசுரர்கள். பகவான் எந்த நொடியிலையும் அவர்களை அழிக்கலாம், அவர் வரமாட்டார், ஆனா கண்டிப்பா வரமாட்டார். சோ இப்ப இன்னைக்கு இந்த நல்ல நாள்ல நம்முடைய ஆச்சாரியன் பக்தி வினோத் தாக்கூர் அவர் வந்து 5 பாடல்களை பாடியிருக்கிறார். நவதீப பாவதரங்கா அப்படின்ற ஒரு பாடல்ல, ஒரு பாடல் தொகுப்புல 5 பாடல்களை பாடியிருக்கிறார். அந்த 5 பாடல்களை பெங்காலி பாடல்கள், அது ஆங்கிலத்துல இருந்தது, அதை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கேன் பக்தர்களுக்காக. அதனால்தான் தாமதம் ஏற்பட்டது இன்னைக்கு வகுப்புல, இன்னைக்கு வகுப்பு நடக்கிறதுக்கு தாமதம் ஏற்பட்டது காரணம்தான். அதை பக்தர்கள் வந்து இந்த 5 பாடல்களை பாடுறதுக்கு கத்துக்கிறதுக்கும், அதை இன்னைக்கு பிரார்த்தனை நம்ம பண்றதுக்காகவும் நான் ரொம்ப பிரியப்பட்டேன். போன வருஷமே அதை முயற்சி பண்ண டைம் ஆயிடுத்து, அதனால பண்ண முடியல. இந்த வருஷம் அதை மொழிபெயர்த்து, தமிழ்ல மொழிபெயர்த்து இங்க பகிர உள்ளேன், அதை நீங்க பார்க்கலாம். நவதீப பவதரங்கா, நம்ம வந்து தமிழ்ல வந்து இந்தியோ சமஸ்கிருதமோ பெங்காலியோ படிக்கும் போது அந்த 4 தா 4 பா அதெல்லாம் கொஞ்சம் கவனமா படிக்கணும். அதனால இதை பார்க்கலாம். இத முதல் பாடல், ஏ துஷ்ட இருதயே காம ஆதி ரிபு சய குட்டிநாத்தி பிரதிஷ்டஸ்ய சத்ய சதாரய ஹிருதய சோதனா ஆர கிருஷ்ணேர ஆர கிருஷ்ணேர வசனா நரசிம்ம சரணே மோரே எய்தோ காமனா எய்தோ காமனா
இதனுடைய மொழிபெயர்ப்பு, என்னுடைய பாவம் நிறைந்த இதயத்தில் காமத்தை தலைமையாக கொண்ட 6 எதிரிகள் நிரந்தரமாக வாழ்கின்றன. அத்துடன் போலித்தனம், புகழுக்கான ஆசை மற்றும் பெரிய தந்திர குணமும் உள்ளது. பகவான் நரசிம்மரின் தாமரை திருவடிகளில் சரண் அடைந்த நான் அவர் கருணையுடன் என் இதயத்தை தூய்மைப்படுத்துவார், மேலும் பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்வதற்கான ஆசையும் தருவார் என்று நம்புகிறேன். நமக்கு பக்தியில வர தடைகளை நீக்கிறது நரசிம்மர். இங்க பக்தி வினோத் தாக்கூர் நரசிம்மரை வேண்டார். இங்க நவதீப் தாமத்துல நான் ராதா கிருஷ்ணருடைய பக்தியை செய்யறதுக்கு பகவான் என்னுடைய இதயத்துல இருக்கிற எல்லா அழுக்குகளையும், 6 எதிரிகள்னா காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம், இந்த 6 எதிரிகளை நீக்கிறதுக்கு எனக்கு வந்து சக்தியை கொடுப்பார். என்னுடைய எப்படி இரண்யகசிபனுடைய இதயத்துல, இரண்யகசிபனுடைய உடல்ல போய் அந்த குடலை எடுக்கிறாரு, அந்த மாதிரி நம்முடைய இதயத்துல நுழைஞ்சி நம்ம கிட்ட இருக்கிற 6 அழுக்குகளையும் அவர் எடுப்பார். அததான் வந்து அவர் கேக்குறார். இந்த 6 எதிரிகளோட சேர்ந்து போலித்தனம் இருக்கு, புகழுக்கான ஆசை இருக்கு, தந்திர குணம் இருக்கு. ஏன்னா இது வந்து தந்திர குணம்ன்றது வந்து ஏமாத்திர குணம், ஏமாத்துறது, பகவானே ஏமாத்துறோம் நம்ம எல்லாம். அந்த குணங்கள் எல்லாம் இருந்து என்னை காப்பாத்தணும் நரசிம்மர் அப்படின்னு வேண்டார். அவருடைய கருணையினால என் இதயம் தூய்மை அடையும். அதனால தூய்மை அடைஞ்ச பிறகு நான் ராதா கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுக்கான சக்திய அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்றார். அடுத்து இது ரொம்ப முக்கியமான பிரேயர், தினமும் இதை நான் சொல்லுவேன். கண்டிய நரசிம்ம பதே மகி போகனா, நிரபதே நவதீபே ஜுகல பஜனா. பய பய, இது பய பய வராது, பயன பயம், பய 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 என் அரதர்ஷனே சே அரி பிரசன்ன ஹோய்பே கபே மோரா தயாகரி. தயாகரினா எப்ப நீங்க எனக்கு கருணை கொடுப்பீர்கள், தயான கருணை கொடுப்பீர்கள் அப்படின்றது. நான் நவதீபத்தில் ஸ்ரீ ராதா கிருஷ்ண வழிபாட்டை செய்வதற்கு தேவையான முழுமையான பாதுகாப்புடன் எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் விடுபட்டு இருக்கும் வரத்தை நரசிம்ம பகவானின் தாமரை திருவடிகளில் அழுது மன்றாடி வேண்டுகிறேன், கேட்கிறேன். பயமே இவருடைய பயங்கர ரூபத்தை கண்டு பயந்து போகும். இந்த பகவான் ஹரி எப்போது என்னால் திருப்தி அடைந்து தன் கருணையை என் மீது காட்டுவார். இரண்டாவது பதம். மூணாவது, யத்யபி பீஷணே மூர்த்தி துஷ்ட ஜீவ பிரதி பிரஹலாதாதி கிருஷ்ண பக்த ஜனே பத்ரஹதி கபே வா பிரசன்ன ஹோய்வே ச கிருபா வச்சனே நிர்பய கரிபே ஹே முதா அகிஞ்சன. பாவப்பட்ட ஆத்மாக்களுக்கு பகவான் நரசிம்மர் மிகுந்த பயத்தை காட்டினாலும் பிரலாத மகாராஜரை தலைமையாக கொண்ட கிருஷ்ண பக்தர்களுக்கு எல்லா மங்களங்களையும் வழங்குகிறார். இந்த உபயோகமற்ற முட்டாளிடம் எப்போது திருப்தி அடைந்து ஆறுதலான வார்த்தைகளை பேசப் போகிறார், அதன் மூலம் என்னை எப்போது பயமற்றவராக மாற்றப் போகிறார். ரொம்ப அருமையா பாடுறார். ஸ்வசந்தே பைசோஹே வத்சஸ்ரீ கௌரங்கதாமே ஜுகல பஜனா ஹௌரதி ஹௌ நமே மம பக்த கிருபபலே விரதி ஜபே துர சுத்த சித்தே பஜோ ராதா கிருஷ்ண ரசபுர. அவர் கூற போகிறார், இப்ப பேசுறார். நரசிம்மர் இந்த மாதிரி பேசுவார் அப்படின்ட்டு பக்தி வினோத் தாக்கர் நம்பிக்கை கொள்கிறார். அன்பார்ந்த குழந்தையே, அமைதியாக இங்கே உட்கார். இந்த ஸ்ரீ கௌரங்க ஸ்தலத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வாயாக. இந்த தெய்வீக ஜோடியை நன்றாக வழிபடுவாயாக. மேலும் அவர்களுடைய புனித நாமத்தின் மீது அன்பான பற்றுதலை வளர்த்து கொள்வாயாக. என்னுடைய பக்தர்களின் கருணையால் எல்லா தடைகளும் தூர விலகிவிடும். தூய்மையான இதயத்தோடு ராதா கிருஷ்ணரை வழிபட்டு வருவாயாக. அத்தகைய வழிபாடு இனிய அமுதம் போல வழிந்தோடட்டும். ஐந்தாவது பாடல், ஐந்து தான்.
ஹேய் போலி, போலின்னா சொல்றது போலி, ஏ போலி கபே மோரா மஸ்தக உபர ஸ்விய ஸ்ரீ சரணே ஹர்ஷே தரிபே ஈஸ்வர அமானி ஜுகல பிரேமே சாத்விக விகரே தரைய லுட்டிபோ அமி ஸ்ரீ நரசிம்ம துவாரே. இவ்வாறு கூறி பகவான் மகிழ்வோடு தன்னுடைய தாமரை திருவடிகளை என் தலை மீது வைப்பாரா? தெய்வீக ஜோடி ராதா கிருஷ்ணருக்கான ஆழ்ந்த அன்பை நான் உணர்வேன். மேலும் சாத்விகை என்று அழைக்கப்படும் பரவச மாற்றங்களை அனுபவிப்பேன். ஸ்ரீ நரசிம்மர் கோவிலின் கதவு கருகே நிலத்தில் விழுந்து உருளுவேன். நான் இந்த வரத்துக்காக நான் நரசிம்மரை போய் பற்றுவேன். நரசிம்மருடைய திருவடிகள்ல விழுந்து நான் விழுந்து நான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடி கேட்கிறார். அவர் வரம் கேட்கிறார், நான் எப்படி நரசிம்ம ராதா கிருஷ்ணருக்கு சேவை புரிய வேண்டும். பகவான் நரசிம்மரே, என் உள்ளத்துல இருக்கிற அழுக்குகளை எல்லாம் நீக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார், இந்த பிரார்த்தனையை செய்கிறார். இதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம எல்லாரும் வந்து லாக்டவுன்ல இருக்கிறோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், பகவானுடைய தரிசனம் கிடைக்காம. அதனால முக்கியமான இந்தியாவில் இருக்கிற முக்கிய நரசிம்ம தலங்களை வந்து இங்க வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் போட்டிருக்கிறேன். நரசிம்ம தரிசனம் பார்க்கலாம் பாருங்க. இன்னைக்கு நரசிம்ம தேவருடைய அலங்காரம் நம்ம மாயாப்பூர்ல காலையிலே பாத்துட்டீங்களா? பார்க்காத பக்தர்கள் பாருங்க, தரிசனம் பாருங்க. நேர்ல போனா கூட இவ்வளவு தரிசனம் கிடைக்காது, ஏன்னா கூட்டம் நிறைய நெரிக்கும். நாங்க வந்து தூரத்துல இருந்து பாத்துட்டு வந்தோம், அனுமதி இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு போய் தூரம் இருந்து பார்த்தோம், தரிசனம் பண்ணோம் பகவானை. இவர் வந்து மாயாப்பூர் நரசிம்மர் பாத்துட்டீங்க எல்லாரும். இவர் ஆந்திரால, இவரை நான் பாத்துருக்கிறேன். ஆந்திரால ஹைதராபாத்ல இருந்து ஒரு 3 மணி நேரம் தொலைவுல யாதகிரி குட்டா அப்படின்னு ஒரு மலை குகையில லக்ஷ்மி நரசிம்மர் நின்ற திருக்கோலம் இருக்கிறார். இங்க பக்கத்துல வந்து இஸ்கான் நாமஹட்டா சென்டர்கள் எல்லாம் இருக்கு. ஒரு ஒரு ஃபார்ம் கம்யூனிட்டியும் இதுக்கு பக்கத்துல இருக்கு. இடம் ரொம்ப ரொம்ப அருமையான இடம். மலை மேல இருக்கிறார், ரொம்ப தூரம்னு சொல்ல முடியாது, நமக்கு நடந்து போகக்கூடிய மலை, ஒரு சிறிய மலை. நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து குவிறாங்க இந்த இடத்துல. பகவான் வந்து குகைக்குள்ள இருப்பார். உற்சவர் கிடையாது, மூலவர் தான். வெள்ளி வெள்ளி கவசம் எல்லாம் போட்டிருப்பார். மலை குகையில அழகா விட்டு இருப்பார். இவர் யோக நரசிம்மர். தமிழ்நாட்டுல இருந்த பக்தர்களுக்கு எல்லாம் தெரியும், சோளிங்கர்னு நான் இருக்கிற என்னுடைய சொந்த ஊரான வேலூர் பக்கத்துல, வேலூர்ல இருந்து 1 மணி நேரம் தூரம். இவர் வந்து 2 மலை இருக்கு. ஒரு மலை வந்து அனுமான் மலை, ஒன்னு வந்து யோக நரசிம்மர். நரசிம்மர் யோகத்துல இருக்கிறார். இவருக்கு வந்து 3 கண் இருக்கும். அந்த 3வது கண் வந்து தமிழ் கார்த்திகை மாசத்துல மட்டும்தான் திறந்து காட்டுவாங்களாம், நான் பார்த்தது இல்ல. நான் நரசிம்மர், இவரும் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவர். மலை மிக பெரிய மலை, அவ்வளவு சுலபத்துல ஏற முடியாது. 4000 படிகள் என்னவோ இருக்கு. நான் வந்து 1 முறை போயிருக்கேன் யோக நரசிம்மர் சோளிங்கர். அகோபில நரசிம்மர் தான் ரொம்ப பிரசித்தம். இங்க நவ நரசிம்மர், 9 நரசிம்மர்கள் இருக்கிறாங்க. 9 நரசிம்மரையும் பாக்குறதா ரொம்ப பிரசித்தம். ஆனா அது மலை மேல காட்டுக்குள்ள எல்லாம் போய் போய் பார்க்கணும். கீழே அந்த அகோபிலத்துல வந்து தரையில வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் பிரசித்தமா இருக்கு. ஆனா மற்ற 8 நரசிம்மர்கள் வந்து வேற வேற இடத்துல வேற வேற மலைகள்ல. மிக மிக அருமையான இடம். ஒரு ரிஷி வந்து இந்த ஆக்சுவலி இந்த நரசிம்மர் அவதாரம் வந்து இந்த பூ உலகில் நடக்கல, மேல் உலகில் சொர்க்கலோகத்துல தான் நடந்தது. அப்போ ஒரு ரிஷி வந்து நரசிம்மருடைய இந்த லீலையை பார்க்கணும், இந்த திருவிளையாடலை பார்க்கணும்னு தவம் பண்ணார். அவருக்காக இந்த லீலை வந்து மீண்டும் இங்க நடத்தப்பட்டது. அதனால அகோபிலம் வந்து ரொம்ப பிரசித்தமான. எங்க வந்து அந்த ஸ்தம்பம், உக்ரஸ்தம்பம், இந்த தூண்ல இருந்து வெளியே வந்தாரே அந்த தூண் இருக்கு. அந்த தூண்லாம் வந்து
பெண்கள்லாம் ஏற முடியாது, ஆண்கள் தான் ஏற முடியும். தூண் இருக்கு, குரஸ்தம்பம் இருக்கு. அவர் வந்து இரண்யகசிப கிழிச்சு அந்த ரத்தம் வந்தது பாருங்க. அந்த அகோபிலத்துல வந்து ஒரு இடம் இருக்கு, அங்க அந்த இடத்துல வந்து இந்த தண்ணி பாத்தீங்கன்னா சிகப்பா இருக்கும், கையில எடுத்தா வெள்ளையா இருக்கும், அங்க இப்படி பாத்தீங்கன்னா சிகப்பா இருக்கும். அந்த இடம் இருக்கு. சோ நிறைய இடத்துல, ஒரு இடத்துல வந்து நரசிம்மர் வந்து தேவர்களுக்கு வந்து ஆஹா ஆஹா அப்படின்ட்டு வரம் கொடுத்தாரோ, அதனால ஆஹா ஓஹோ நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நிறைய நிறைய அழகழகான நரசிம்மர்கள் இருக்கிறாங்க. அங்க போனோம்னா, அகோபிலத்துக்கு போனோம்னா அங்க கைடுங்க நிறைய இருக்கிறாங்க. இப்பெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் வந்துருச்சு, அங்கேயே பிரசாதமும் பண்ணி. நாங்க வந்து பக்தர்களோட போனோம், பக்தர்களோட போனோம்னா அந்த நரசிம்மருடைய கதை சொல்லி 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 என்னாச்சு, கதை கீர்த்தன் இது சொன்னதுனால ரெண்டு நரசிம்மரை நாங்க விட்டுட்டோம். இன்னைக்கும் நான் அந்த ரெண்டு நரசிம்மரை பார்க்கல. ஒரு ஒரு நரசிம்மர் மலை மேல இருக்கிறார், ஒரு நரசிம்மர் வந்து மழை பெய்து அங்கெல்லாம் தீவாயிடுச்சு போக முடியல. நாங்க பஸ்ல போனோம் பக்தர்கள், அதனால போக முடியல. அதனால ரெண்டு நரசிம்மரை நான் விட்டுட்டேன். எப்ப நரசிம்மர் அந்த பாக்கியத்தை கொடுப்பாருன்னு தெரியல அகோபிலம் போகிறதுக்கு. இவர் தான் அகோபில லக்ஷ்மி நரசிம்மர். இந்த நவ நரசிம்மரை நீங்க பார்க்கலாம், இதான் நவ நரசிம்மர், அகோபிலத்துல இருக்கிற நவ நரசிம்மர். ஒரு ஒரு நரசிம்மருக்கும் ஒரு ஒரு பேரு, நான் மறந்துட்டேன், அதுல கீழே எழுதியிருக்கு. இவர் வந்து விஜயவாடா அப்படின்ட்டு ஒரு இடத்துல ஆந்திர பிரதேசத்துல, விஜயவாடால இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துல மங்களகிரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரும் இதுவும் மலைதான். இங்க இடத்துல இந்த இந்த கோயிலுக்கு நான் போயிருக்கிறேன். பானக நரசிம்மர்னு பேரு. பாருங்க வாய திறந்து நிற்கிறார் பாருங்க. இது மலை மேல இருக்கு, மலை ஏறி தான் போனோம். அந்த மலையில இந்த மாதிரி வாய் திறந்துட்டு இருக்கிறார் நரசிம்மர். அந்த வாய்க்குள்ள அது அப்படியே குகையா உள்ள போகுது. ஒரு அசுரனை கொல்லுவதற்காக இங்க வந்திருக்கிறார். அந்த மலை குகைக்குள்ள போய் அந்த அசுரனை கொண்டு இங்க நிக்கிறார். இந்த நரசிம்மருக்கு பானகம் ரொம்ப பிடிக்கும். அப்ப பக்த அங்க அங்க இருக்கிற பூஜாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி 25 பானை 30 பானை இந்த பெரிய பெரிய குடம் குடமா வந்து நரசிம்மருக்கு நீங்க பானகம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்வார். சரி நம்மளும் சொல்லலாம். இப்ப ஒரு குடம் பானகம் நீங்க நரசிம்மருக்கு நெய்வேத்தியம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா, அந்த பூஜாரி அந்த ஒரு குடம் பானைய பானகத்தை எடுத்து நரசிம்மர் வாயில ஊத்துவார். ஊத்தும் போது நம்ம கண்ணத்திற்கு நம்ம பார்க்கலாம். அது அவர்ல சத்தம் போடுறாரு, டக் டக்குன்னு குடிக்கிற சத்தம். இப்படி தண்ணி நம்ம குடிச்சும் போது அக்குன்னு சத்தம் போடுவோம்ல தொண்டையில, அது ரொம்ப பிரசித்தமா சத்தம் வரும். அப்ப வந்து பாதி குடிச்சிட்டு பாதி என்ன செலுத்துனீங்கன்னா, அங்க 25 குடம் நீங்க பானகம் செலுத்துறீங்கன்னா அதுல பாதி வந்து பிரசாதமா நின்றுடும். 50னா 25 நின்றுடும். ஒரு குடம் செலுத்துறீங்கன்னா பாதியில நிறுத்திடுவார், அவரே நிறுத்திடுவார், குடிக்க மாட்டார், அதெல்லாம் பிரசாதமா வந்துடும். அப்ப இத நாங்க நேர்ல பார்த்தோம். இந்த நரசிம்மரை கிட்ட போய் தரிசனம் பார்த்தோம். அந்த ஒரு கதை சொல்றாங்க, அந்த ஊர்ல ஒரு ஒரு நாஸ்திகன் வந்து இதுன்னா நரசிம்மர் எதை கொடுத்தாலும் பாதி ஆக்கிடுவாரான்ட்டு கைய விட்டானோ, கை விட்டவொடனே அவன் பாதி கைய வெட்டிட்டாரான் நரசிம்மர். சோ இந்த நரசிம்மர் வந்து ஆந்திரால ஆந்திரால நிறைய நரசிம்மர் இருக்கிறார். தமிழ்நாட்டிலயும் நிறைய நரசிம்மர்கள் இருக்கிறாங்க. எல்லா நரசிம்மரையும் காட்டுறதுக்கு முடியாது, அதனாலதான் சில நரசிம்மர்களை தான் இங்க காட்டுறோம். எல்லா நரசிம்மரும்னா டைம் ஆயிருக்கும், ஆயிரக்கணக்கில் இருக்கு நரசிம்மர் கோயில். ஆந்திரால இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு, கேரளால இருக்கு, வடநாட்டுல கூட இருக்கு, கர்நாடகால இருக்கு, இதுல கூட இருக்கு, ராஜஸ்தான்ல கூட நரசிம்மர் இருக்கு. நம்ம இப்ப இங்கேயும் வந்து மாயாப்பூர்லயும் வந்து இங்க மாயாப்பூர் நம்ம இஸ்கான் கோயில்ல இருக்கிற நரசிம்மர், அப்புறம் நரசிம்ம பள்ளியில நரசிம்மர் இருக்கிறார். சோ அந்த மாதிரி நிறைய நரசிம்மர்கள். அதனால இப்ப ஒரு சிலரை மட்டும்தான் இங்க வந்து நேரம் காரணமாக ஒரு சில நரசிம்மரை மட்டும்தான் காட்டுறேன். இவர் வந்து சிம்மாசலம்னு ஒரு பேர், இதுவும் ஆந்திரா தான். இந்த சிம்மாசலத்துல வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மர் தெரியாது. நீ பாருங்க இப்படி உருண்டியா இருக்குல்ல, அதுல நரசிம்மர் நடு இதுல வந்து கூடவே வராகரும் இருக்கிறார். ரெண்டு பேரும் சேர்ந்த திருவுருவம். இவர் வந்து ரொம்ப வெப்பமா இருக்கிறதுனால இவர் உடல் முழுக்க வந்து சந்தனத்தை போட்டு வச்சிருப்பாங்க. அக்ஷய திதி அன்னைக்கு மட்டும்தான் அந்த சந்தனத்தை எடுத்து அவருடைய திருவுருவத்தை நம்ம பார்க்க முடியும்.
அதனால பாருங்க வராகர் உள்ள நிக்கிறது தெரியுது, இது நரசிம்மர் தான். இது இந்த உருண்டியா இருக்கிறது நரசிம்மர் தான். இவரும் வந்து மாலை மேல தான் இருக்கிறார். நரசிம்மர் வராகர் ரெண்டு பேரும் சேர்ந்த அவதாரம். இத பத்தி நிறைய கதைகள் இருக்கு, அதுக்கு நேரம் இல்லை, அதனால நான் சொல்லல. இது இன்னொரு மிக முக்கியமான ஒரு நரசிம்மஸ்தலம், மேலக்கோட்டை யோக நரசிம்மர்னு பேர். இந்த மேலக்கோட்டைன்னு ஒரு அழகான ஊர் இருக்கு கர்நாடகால. மைசூர் பக்கம்னு சொல்ல முடியாது, மைசூர் பெங்களூரு மைசூருக்கு போற வழியில வேற ஒரு திசையில திரும்பினோம்னா மேலக்கோட்டை. இங்க வந்து ராமானுஜர் ரொம்ப நாள் இருந்தார். எப்ப தமிழ்நாட்டுல வந்து அந்த மன்னர்கள் வந்து இந்த சிவனை வணங்கும் சில மன்னர்கள் வந்து ராமானுஜரை கொள்றதுக்கு எல்லாம் திட்டம் போட்டாங்க. அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்கள் மேலக்கோட்டையில வந்து இருந்திருக்கிறார் ராமானுஜர். அவருடைய ஆதிசேஷ விக்கிரகமும் இங்க பக்கத்துல சில ஒரு கிராமத்துல இருக்கிறதா சொன்னாங்க, நான் பார்க்கல. ஆனா இந்த ஊர்ல கீழே வந்து செல்வ நாராயணர்னு ஒரு அழகான பெருமாள் இருக்கிறார். இது வந்து மலை, இதுவும் சிறிய மலை. இங்க யோக நரசிம்மர் இருக்கிறார், அவருடைய தரிசனத்தை பார்ப்போம். இவரு தான் அவர், யோக நரசிம்மர் மேலக்கோட்டை. அடுத்து கர்நாடகால வந்து பீதர் அப்படின்னு ஒரு இடத்துல ஜல நரசிம்மர் இருக்கிறார். அதுக்கு போனோம்னா நான் போயிருக்கிறோம், இதுல பக்தர்களோட தான் போனோம். இது பாருங்க குகை, இந்த குகையில தண்ணி இருக்கும், அது ஒரு ஆறும் ஓடிது. அந்த நம்ம வந்து இந்த நரசிம்மரை கும்பிடுறதுக்கு நம்ம வந்து மடியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, குளிச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்க குளிச்சுட்டு தான் போவோம், அந்த ஃபுல்லா நனைஞ்சிருவோம் நம்ம. அதுல ஒரு முக்கு முக்கி தலையோட முக்கி குளிச்சு சுத்தமாயி உள்ள போறோம். ரொம்ப அழகா இருக்கும் இது, இப்படி பயங்கரமா இருக்கும். இப்பதான் லைட் எல்லாம் போட்டுருக்குறாங்க, நாங்க போகும்போது லைட் எல்லாம் இல்லை. அப்ப அங்க வந்து அப்படியே குகையிலேயே நரசிம்மர் இருப்பார். அப்ப நம்மள அபிஷேகமும் பண்ண விடுவாங்க. நாங்க வந்து பானகம் கொண்டு போயிருந்தோம் பக்தர்கள், அப்புறம் நமஸ்தே நரசிம்மாய பாடி அபிஷேகம் பண்ணோம். இவரு தான் அந்த நரசிம்மர், குகையிலே இருக்கிற நரசிம்மர். இவர் ஜல நரசிம்மர், பீதர்ல இருக்கிறார். அதாவது ஆந்திரா கர்நாடகா பார்டர் இது, ஆனா அது கர்நாடகால தான் வரும். இவரையும் பார்த்திருக்கிறோம் நாங்க, ஆந்திரா பக்தர்களோட சென்று பார்த்தோம். இவர் பாடலாதிரி நரசிம்மர்னு பேரு. இவர் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல மாநிலத்துல செங்கல்பட்டுல வந்து இருக்கிறார். இவருக்கு 3 கண்ணு. இவரும் மலைக்குகையில தான் இருக்கிறார், மிகப்பெரிய மலை கிடையாது, ஆனா மலைப்பாங்கான இடம். இவர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருப்பார். இவருக்கு 3 கண்கள் இருக்கு. இவருக்கும் முக்கண்ணர்னும் பேர் இவருக்கு. இவரை பாடலாதிரி நரசிம்மர்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். இன்னும் நிறைய நரசிம்மர் நாமக்கல் பரிக்கல் எல்லாம் போட்டிருந்தேன். மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி உங்க வீட்டுல இருக்கிற நரசிம்மர் எங்களுக்கு காட்டுங்க. என் வீட்டுல இருக்கிற நாங்க தரிசனம் எடுத்துக்கொள்றோம். நான் கேமரா எப்படி திருப்புறதுன்னு தெரியலையே. என் வீட்டுல இங்கதான் இந்த ரூம்ல தான் இருக்கிறாரு. ஒரு நிமிஷம். இந்த நரசிம்மர் வந்து இந்த நரசிம்மரை நீங்க பார்த்தே இருக்க முடியாது, ஏன்னா இந்த போட்டோ வந்து பிரசித்தமா வெளியே கிடைக்காது. அத நான் வந்து நான் இப்ப இங்க பாகவதம் எடுக்கிற ரூம்ல போட்டிருக்கிறேன். நரசிம்ம பகவானுக்கு ஜெய். அபிஷேகத்துக்கு முன்னாடி நரசிம்மர் இப்படிதான் இருப்பார்.
கம்ப்யூட்டர்ல அதனால கஷ்டம். थैंक यू माताजी माताजी கரச்ச குடுத்துட்டனோ माताजी கரச்சல் குடுத்துட்டனோ தெரியல அங்க எலும்ப வச்சு கரச்ச குடுத்துட்டேனா இல்ல இல்ல பரவாயில்லை இந்த நரசிம்மரை நீங்க பாத்தீங்க இல்லையா அவர் ரொம்ப அழகா இருப்பார் அவரை நான் இந்த ரூம்ல தான் வச்சிருக்கேன் அவரை பாத்திட்டு தான் வகுப்பெல்லாம் குடுக்குறது இன்னைக்கு இன்னொரு ஒரு பக்தர்கள் எல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுவாங்க அப்ப பக்தர்கள் சொல்வாங்க பிறந்தநாள் எல்லாம் நம்ம கொண்டாடுறது இல்ல என்னைக்கு நம்ம தீட்சை எடுத்தோமோ அந்த நாள் தான் வந்து பக்தர்களுக்கு மிக முக்கியமான நாள் அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து என்னுடைய பிறந்தநாள் உண்மையாக பக்தராக பிறந்த நாள் என்னுடைய தீட்சை எடுத்த நானும் என்னுடைய கணவரும் ஒன்றாக தீட்சை எடுத்தோம் அந்த தீட்சை எடுத்த நாள் வந்து இன்னைக்கு தான் இன்னையோட வந்து 25 வருடங்கள் ஆகுது தீட்சை எடுத்த ஹரே கிருஷ்ணா ஹரி போல் மாதாஜி ஹரே கிருஷ்ணா நரசிம்மர் சதுர்தசி அன்னைக்கு தான் நாங்க தீட்சை எடுத்தோம் ஹரி போல் ஹரே கிருஷ்ணா மாதாஜி சோ பக்தர்களுக்கு வந்து நரசிம்மர் சதுர்தசி அன்னைக்கு ஏதாவது பகிர்ந்து கொள்ள விருப்பப்பட்டீங்கன்னா பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம அடுத்த வகுப்புக்கு போலாம் சந்தேகங்கள் கூடுதல் கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜிய கருணையினால நாங்க வந்து மாயாப்பூர்ல வந்து நரசிம்மரை வந்து எப்படி தரிசனம் பண்ணணும்னா நான் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ண முந்தி அலங்காரம் பண்ண முந்தி ஒரு தரிசனம் கிடைக்கும் அது அபூர்வமான தரிசனம்னு சொல்லி மாதாஜிய கிளாஸ்ல சொல்லி இருக்கீங்க அத வந்து மாதாஜியோட கருணையினால எங்களுக்கு வந்து பகவான கருணையோட அந்த தரிசனம் எனக்கு கிடைச்சிச்சு இல்லையா மாதாஜி ஒவ்வொரு வாட்டியும் அடி இழுத்துட்டு போயிருக்கீங்க போகும் துளசி கிட்ட இருந்தது போதும் அப்படின்னு அத நான் இப்ப கிட்டத்துல கூட சொன்னேன் ஒருத்தருக்கு இப்படி ஒரு தரிசனம் அது எல்லாத்துக்கும் எட்டாத ஒரு தரிசனம்னு மாதாஜி சொல்லி இருக்கீங்க அதான் அப்ப அந்த மாதிரி தரிசனம் பார்க்கும் போதே நான் நினைப்பேன் இந்த பகவான் ரொம்ப நாள் கூப்பாரா இல்லையா ஏன்னா வந்து இங்க இருந்து அந்த பெரிய கோயிலுக்கு அவங்க மாற்றப்பட்டார்னா பகவானா அங்க வந்து இந்த வசதி இருக்காது ஏன்னா அங்க வந்து வேற மாதிரி ரூம் வச்சு அதுவே திறக்க மாட்டாங்க அந்த ட்ரெஸ் அலங்காரம் பண்ற நேரத்துல பகவான வந்து யாரும் பார்க்க முடியாது ராதாகிருஷ்ணரையோ அதெல்லாம் பார்க்க முடியாது நரசிம்மர் நடுப்புற இருக்கிறதுனால பூஜாரிங்க உள்ள போறது இந்த வழியா தானே போறாங்க அப்ப நம்ம வந்து பாத்துறோம் அப்ப நான் வந்து ரொம்ப நாளா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா வந்து தரிசனம் பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க அதுக்கு ஒரு தடை மாதிரி லாக்டவுன்ல இருந்து ஒரு வருஷமா நாங்க வந்து அந்த தர்சனார்த்தியே போக முடியல போறது இல்ல நிறைய கட்டுப்பாடுகள் வர்றதுனால பாருங்க இன்னைக்கு நல்ல நாள் பகவானுடைய தரிசனம் வந்து அங்க உள்ள சேவை செய்யற பக்தர்களுக்கு கிடைக்குது கூட 1 மணி வரைக்கும் தரிசனம் பார்க்கலாம் விடுறோம் 10 பேரா விடுறோம்னு சொன்னாங்க இப்பதான் சொன்னாங்க அதனால ஆனா நான் வகுப்பா பக்தர்களா பகவானான் போது காலையில போய் தூரந்து தரிசனம் பண்ணேன் ஆனா இப்ப கிட்ட விடுறாங்க ஆனா 1 மணி வரைக்கும் தான் 1 மணி வரைக்கும் நம்ம கிளாஸே போயிடும் எனிவே பரவாயில்ல மாதாஜி அப்ப எத்தனை மணிக்கு மாதாஜி மாயாப்பூர்ல மாயாப்பூர்ல என்ன கேக்குறீங்க அபிஷேகம் எத்தனை மணிக்கு மாதாஜி 4 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க ஆனா அதெல்லாம் விட மாட்டாங்க அந்த குருகுல பசங்க இல்ல நமக்கு தரிசனம் இங்க மாயாப்பூர் டிவில பார்க்கறதுக்கு மாட்டாங்க பார்க்கலாமே நீங்க பார்க்கலாம் இல்ல மாயாப்பூர் டிவில மாயாப்பூர் டிவில எப்போதும் பார்க்கலாம் இப்ப கூட பார்க்கலாம் நீங்க எப்போதும் ஆன்ல இருக்கும் அபிஷேகம் எல்லாம் ஏதாவது மாட்டாஜி அபிஷேகத்துக்கு டைம் ஒன்று இருக்கா மாட்டாஜி டைம் 4 டைம் ஒன்னு ஏதாவது 4 மணிக்கு 4 மணிக்கு டைம்க்கு அபிஷேகம் பண்றோம் 4 மணிக்கு ஆரம்பிச்சுடுவாங்க இப்ப ஸ்ரீலங்கால வந்து 6 மணிக்குன்னு சொல்லிருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது அதாம்மா நான் முடிஞ்சிட்டா ஆரம்பிச்சி 6 மணி 7 மணி வரைக்கும் ஓடும் அது கங்கா ஜலம் எல்லாரும் சரி மாத்தா பால் நெய் வெண்ணெய் தேன் இது பழரசங்கள் எல்லாம் போட்டு அமோகமா நடக்கும் அது வந்து அனுமதி இருந்த சமயத்துல கூட கிட்ட போகவே முடியாது தள்ளி விட்டுருவாங்க நம்மளெல்லாம் அப்பெல்லாம் நார்மலா தரிசனம் தான் பார்ப்போம் வெளியே ஸ்கிரீன்ல பெருசா காட்டுவாங்க அதுலதான் இருப்போம் பல வருடங்கள் நரசிம்ம சதுர்தசிக்கு இங்கதான் இருக்கிறோம் இந்த 2 வருடமா பகவானுடைய கருணை தூரத்துல இருந்து தான் கிடைக்குது எப்போதும் அவர் கருணை வாய்ந்தவர் தான் கொடுக்கிறார் ஏதோ ஒரு காரணம் அதனால கிட்ட வந்து கிடைக்கல மாதாஜி அப்ப அந்த உயில் வந்து நரசிம்மர் உயில் வந்து
அது கடைசியா தான் அந்த அபிஷேகம் நடக்குமா மாதாஜி? எந்த எந்த ஆயில் வந்து என்ன ஆயில்? ஆயில் நேத்து பண்ணிட்டாங்க, அது ரகசியமா பண்ணுவாங்க, எல்லாருக்கும் காட்ட மாட்டாங்க. ஆயில் மசாஜ் இப்ப குளிக்கிறதுக்கு முன்னாடி மனுஷன் நேத்து பண்ணிட்டாங்களா? என்ன வச்சு தைலக்காப்புன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல எல்லாம், தைலக்காப்புன்னு அந்த தைலக்காப்பு வந்து பகவானுக்கு மிக மிக விலை உயர்ந்த மிக ஒஸ்தியான ஒரிஜினல் வாசனை தைலங்களை வச்சு தேய்ப்பாங்க. தேய்ச்சி அவருக்கு நல்லா தேய்ச்சி மாலிஷ் பண்ணோன்னே இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஷக்க ஷக்க ரொம்ப ஷைனிங்கா இருப்பார், தக 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 தகன்னு இருப்பாரு. அவ்வளவு அழகா அவருக்கு அந்த எண்ணெய பூசிடுவாங்க. அதெல்லாம் ரகசியமா தான், யாரும் பார்க்க முடியாது, வெறும் பூஜாரிகள் மட்டும்தான். மற்றவர்களுக்கு தரிசனம் எல்லாம் காட்டவே மாட்டாங்க. அது அதுல வந்து அந்த எண்ணெயை எடுத்து கொஞ்சோண்டு, ஏன்னா அது ரொம்ப விலை உயர்ந்த எண்ணெய், அதனால ஒரு துளி ரெண்டு துளி சேர்த்து தான் அந்த நல்லெண்ணெயில கலந்து கொடுப்பாங்க. நமக்கு கிடைக்குது இல்ல அந்த பாட்டில்ல, அது முழுக்க அந்த வாசனை தைலம் கிடையாது. அந்த வாசனை தைலம் ஒரு ரெண்டு துளி, வெறும் தைலம் மட்டும், இந்த வாசனை திரவியம் மட்டும் எத்தனையோ லட்சத்துக்கு வாங்குறாங்க. அங்கங்க போய் வேட்டையாடுறாங்க, அது எப்படி எப்படி வாங்குறாங்கன்னு வாங்குறாங்க. விலை உயர்ந்த தரம் வாய்ந்த அந்த இங்கே இந்தியால நல்லா கிடைக்குது, அதனுடைய வாசனை சொல்லவே முடியாது, அப்படி ஒரு வாசனை. எனிவே நமக்கு தான் கிடைக்குது, குடுக்குறாங்க. அது சில பக்தர்கள் வந்து அந்த உள்ள போய் சேவ் பண்ண பக்தர்கள் வந்து அவங்க துணி எல்லாம் ஒட்டிக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முகர்த்தி கொடுப்பாங்க. வேற ஏதாவது கேள்விகள்? நம்ம சைத்தன்ய சரிதாமிரதம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, எனக்கு ஒரே ஒரு க்வெஸ்சன். இன்னைக்கு என்ன நரசிம்மர் இருக்கு? இன்னைக்கு என்ன பண்ணணும்? நரசிம்மருக்கு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் விரதம் இருக்கணும். விரதம் வந்து எந்த ஒரு இல்ல முடியல, எங்களால முடியலன்னா பழங்கள் மட்டும் எடுத்துக்கலாம், தானியங்கள் எந்த விரதத்திலயும் அனுமதி கிடையாது. அதனால சாயங்காலம் 6 மணிக்கு, இப்ப சில விரதங்கள்லாம் விரதம் முடிக்கும் போது அன்னம் எடுத்துக்கலாம், அத அரிசி அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனா நரசிம்ம சதுர்தசிக்கு வந்து அரிசி எல்லாம் கிடையாது, ஏகாதசி பொருள் எதனா நீங்க எடுத்துக்கலாம். ஏகாதசி இந்த பக்வீட்னு சொல்றாங்க, பக்வீட் எடுத்துக்கலாம், சாமோ எடுத்துக்கலாம், ஜவ்வரிசி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி. இல்ல வெறும் பழம், பழம் ஜூஸ் பால் அது எடுத்துட்டு 6 மணிக்கு விரதத்தை முடிக்கலாம். நம்ம சில பேர் மறுநாள் கூட முடிக்கிறாங்க. முக்கியமா நரசிம்மருக்கு வந்து எது ஒன்னா நீங்க படைக்கலாம், முக்கியமா பானகம் கண்டிப்பா படிக்கணும். பானகம் தான் ரொம்ப பிடிக்கும் நரசிம்மருக்கு, அதனால பானகம் இங்க வந்து பானை பானையா கொடுப்பாங்க. நரசிம்மர் இங்க இங்க இருக்கிறதுனால நாங்க எப்ப நினைச்சாலும் பானகம் கொடுப்போம். பானகம்ன்றது வந்து சில பேர் சுக்கு போடுறாங்க, சில பேர் இஞ்சி போடுறாங்க. எலுமிச்சம் தேசிகா, இலங்கை பாஷையில தேசிகா, தேசிகானுடைய இது ரசம் ஜூஸ் எடுத்து, எலுமிச்சம்பழம் அந்த பழத்தை ஜூஸ் எடுத்து அதுல வெல்லம் போடணும். வெல்லம்ன்றது வந்து நாட்டு சக்கரை, வெள்ளை கிடையாது, வெள்ளையா இருக்கும், பாலிஷ்டு கிடையாது, ஆக்ரின் ஆங்கிலத்துல சொல்லுவோம், அது வெல்லம். அந்த வெள்ளத்தை போட்டு சுக்கோ இல்ல இஞ்சியோ போட்டு, ஏலக்காய் போட்டு, கொஞ்சோண்டு மிளகு தட்டி போட்டு, ஏலக்காய் தட்டி போட்டு கரைச்சி விடுறதுதான் பானகம். இது குளிர்ந்த பானம். இப்ப ரொம்ப வெயில் இருக்கிறதுனால நரசிம்மரை குளிர வைக்கணும், கோபமா வேற இருக்கிறாருல்ல, அவரை குளிர வைக்கிறதுக்கு பானகம் கொடுக்கப்படுது. சரி மாதாஜி, நன்றி மாதாஜி. நன்றி நன்றி. ஹரே கிருஷ்ணா. வகுப்பை, இந்த வகுப்பை இதோட முடிச்சிடலாம். நம்ம வந்து சைத்தன்ய சரிதாமிரதம் படிக்கிறதுக்கு போலாம். வாஞ்சா கல்ப திருபச கிருபா சிந்து பேவச்ச பதிதானம் பாவனம் வைத்தியோ நமோ நமஸ்கார். நன்றி கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி.